Don't worry. Okay, doctor. Okay. By the way, naan kudutha marund ellathiyum time thavarama saapiduga. That is most important. முன்னாடி அங்க விழுந்தாடிதான். அதுக்கப்புறம் அப்போ குழந்தை எப்படி? 25 வருஷமா அவருக்கு ஃப்ரெண்ட்ன்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ரொம்ப இன்டீரியரெல்லாம் குடும்ப விஷயத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? குழந்தை பிறந்த அப்புறம் தான் இப்படி ஆச்சு. பாவம் அவர் தலைவர். Hey yaar, you tell me first. Yeah, no, you tell me. No, yeah. Hello. இந்த மாசம் மட்டும் நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? I'm going through the bills. உங்க அம்மா வீட்டுல ஏண்டே இவ்வளவு செலவு? ஐயா வணக்கம். என் பேரு தங்கவேல். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, தீ தங்கவேல். என்னால முடியல சத்யா. Either you leave me or you marry me. மல்லி, ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிட்டு இருக்க? நான் தான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. பொறுமையானா? எவ்வளவு பொறுமையா? 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சா எனக்கு ஏதாவது ஒரு டேட் சொல்லு. ஏதோ ஒரு பேப்பர்ல எவனோ காசிப் பண்ணதுக்கு இந்த குதி குதிக்கிற? அதுல பெரிய ஜர்னலிஸ்ட்னு பெருமை வேற. நல்லா கேட்டுக்க மல்லி, நான் இந்த கேஸ் முடியாம என்னால நம்ம மேரேஜ் பத்தி யோசிக்க முடியாது. இந்த கேஸ் முடியணும்னா நான் அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சே ஆகணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ ஏன் அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மேரேஜ் பத்தி என்கிட்ட பேசாத. வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ போகுது பாய். ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல பாய். சம்பளம் வாங்கிட்டியாப்பா? வாங்கல பாய். அப்படி வாங்கினா வார வாரம் 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துறேன். நான் என்ன அதுக்காக கேட்டேன்? நீ வேற ஒருத்தன்
என்ன பண்ற? திருடுறியா? யார திருடுறியாங்கற? அவ ஒண்ணும் திருட வரல. நீ தான் திருட வந்திருக்க. பல தடவை பீரோவை திறந்து நீ திருடும் போது நான் பார்த்திருக்கேன். ஏய், யார் இந்த மகாலிக சிலையை உடைச்சு வச்சது? மேடம் கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ உடைச்சு வைக்கிறியா? இந்த வீட்டுல உன் வேலைக்கு கொண்டு வந்தது நான், அதனால பாத்து பத்திரமா நடந்துக்கோ. மேடம், ஷிபா எங்க? இன்னும் வரல மேடம், இப்ப வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்க. ஓகே. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய், என்ன திடீர்? நீங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்தேன், அதை அப்படியே அம்மா பார்த்துட்டு போலாமேன்னு. குட் மார்னிங் மேடம். இவ யார் புதுசா இருக்கான்? செக்யூரிட்டி. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்திருந்தான்னு சொன்னேன்ல, அவன் தான் இவன். ஹே, உனக்கு என்ன மரகிற கழண்டுருச்சா? கொஞ்சம் கூட அறிவில்லாம அவனை போய் வேலைக்கு வச்சுட்டு இருக்க? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹே மாலினி, எப்படின்னா போ. என்ன மேடம், போன் பேசாம வரீங்க? மேலே வா. வந்துட்டு மேடம். ஈவினிங் வர மேடம். சீக்கிரமா வரணும். வெற்றி மேடம். இந்தா உன் சம்பளம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இந்தா மேடம். எதுக்கு மேடம் இவ்வளவு பணம்? இது உனக்கு தான் மேடம். சத்தியமான ஐடியா சொல்ல மாட்டேன் மேடம், நீங்க என்ன நம்புங்க. நான் உன்னை நம்பினதுனாலதான் நீ இங்க இருக்க. எனக்கு தெரியும் உனக்கு நிறைய கடன் இருக்குன்னு, அதுக்கு தான் வச்சுக்கோ. சண்ணா
அந்த பதம் ஆமா பதம் பிசா. மேடம் கி இவன் என்ன பண்றாங்க? ஆ சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்ல இருந்து நித்யா இங்க தங்க மாட்டா, நீதான் தங்கணும். நான் பாத்துக்கிறேன் மேடம். சமுத்திரம் யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க சார். யாராவது பார்த்தாங்களா? கேட்கும்போது யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அந்த சேனல் நைன் நியூஸ் வர சொல்ல கூப்பிடுறேன். அவங்க இப்ப வேற ப்ரோக்ராம் பண்றாங்க சார். பசுபதி பாத்துக்க. சார் இந்த கொலைக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? போயிருக்கலாம். உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா? எனக்கெல்லாம் இல்லை. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? இந்தா. ஆமாம், இவன் எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒரு வேலை நான் வேலைக்காரின்னு கண்டுபிடிச்சிட்டு போனோம். ஐயோ, யாரு? நான் தான்மா வெற்றி. வெற்றியா? ஆமாம்மா, நீங்கள் தூங்குங்கம்மா, நான் இங்கே இருக்கேன். சரிப்பா. Thank you.
யோசிக்க முடியாது. மத்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி என்னால தலை காட்ட முடியல. வெளியில போனா எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. ஏதோ ஒரு பேப்பர்ல எவனோ காசிப் பண்ணதுக்கு இந்த குதி குதிக்கிற. என்ன இனி எங்க போனாலும் டிசியோட செட்டப்னு சொல்லுவாங்க. இமிடியேட்டா மேரேஜ் பண்ணிக்கணும்னா அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு நீயே சொல்லு. அவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த டெட் பாடி என்ன பண்ண? பட்டினப்பக்கம் போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க தேடிட்டு இருக்கிற சைக்கோ கொலைக்காரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா போய். என்ன மாலினி? ஏன் ஒரே டென்ஷனா இருக்க? ஒரு அனோனிமஸ் கால், அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சொல்லு சத்யா. ஒரு நிமிஷம் சத்யா, ஒன் மினிட் சொல்லுங்க. பசுபதி எங்க, எப்போ வர? மாலினி, வி காட் த கில்லர். கல்யாணத்துக்கு ரெடியா இரு, நான் அப்புறமா பேசுறேன். ஷீபா, என்ன சொல்றான்? இன்னும் நிறைய வயசானவங்களை கோவ பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான் சார். அதுக்குள்ள நம்ம கையில மாட்டிக்கிட்டான். வேற எதுவும் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கா? அவன் எந்த டீடைல்ஸையும் தெளிவா சொல்லல சார். பட் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ற கம்பெனில ஒர்க் பண்றதா சொல்றான் சார். இதெல்லாம் எப்படி டீஆக்டிவேட் பண்றது, கேமரா அக்சஸ்ல மாட்டாம எப்படி வீட்டுக்குள்ள போறதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் சார். அதோட நாலேஜ்ல தான் இவ்வளவு நாள் நம்ம கையில மாட்டாம தப்பிச்சிருக்கான். இந்த கொலைக்கெல்லாம் யூஸ் பண்ண கத்தி அவன் நார்மலா வீட்டுல காய்கறி வெட்டுற கத்தி சார். அதனாலதான் நமக்கு வெப்பன் பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்காம இருந்திருக்கு சார். கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ்னு விசாரிச்சீங்களா? எஸ் சார், அவன் பேரண்ட்ஸையும் இந்த மாதிரி தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காங்க. யாரு என்னன்னு கேஸ் ஃபைல நான் விசாரிச்சேன் சார்.
அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை ஒன்னு இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நம்ம டிபார்ட்மெண்ட்டும் அவனை ரொம்ப அலைய விட்டு ஏதேதோ ரீசன் சொல்லி அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அதோட இம்பாக்ட்ல தான் இப்படி சைக்கோ மாதிரி ஆகி போலீஸ்னாலே காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்கன்னு அவனே முடிவு பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டை பழி வாங்கணும்னே இப்படி ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். யார் யார் இல்லீகலா காசு வச்சிருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே அவன் ஒவ்வொரு கொலையா பண்ண பண்ண மக்களும் கவர்மெண்டும் நமக்கு தர பிரஷரை பார்த்து இன்னும் என்ஜாய் பண்ணி கொலை பண்ணதா சொல்றான் சார். மீடியாவுக்கும் பப்ளிக்கும் நியூஸ் தெரிஞ்சா நாம தான் அவன் சைக்கோவை மாத்தணும்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம் சார்? சென்னையில் பல மாதங்களாக பல்வேறு இடங்களில் புதியவர்களை மட்டும் தேடி கொலை செய்து வந்த சைக்கோ கொலைக்காரனை போலீசார் நேற்று நள்ளிரவு சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். நடந்த 13 கொலைகளில் இருந்து எடுக்கப்பட்ட அடையாளங்கள் மற்றும் கைரேகைகள் அனைத்தும் போலீசார் கைது செய்த நபரை வணக்கம் சார். இவங்க தான் சார். சார் என்ன சொன்னாரு சார்? அப்படியா, உன் பேர் என்ன? வெற்றி சார். வீடு எங்க இருக்கு? இங்க தான் சார், பாரதி நகர். சரி சரி, நீ கிளம்பு. சரி சார். ஆமா, காசு ஏதாவது இல்லை சார். வேணாம் சார், பரவாயில்ல. சரி போ. வழக்கமா கொடுத்துட்டு போன கேட்பாங்க, இவரு வேணுமா சார்? வாங்க சார், கிளம்பு. டிராப் பண்ணுமா? இல்லை பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். என்ன காசு வேணுமானாலும் வேணான்றா, டிராப் பண்ணுவானாலும் வேணான்றா. ரொம்ப நல்லவன இருக்கானே, சமுதாயத்தில் ரொம்ப சிரமப்படுவான். சைக்கோ கொலைக்காரனை கைது பண்ண அந்த டீமோட எஸ்ஐ பசுபதி இங்கே இருக்காரு. அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். கடந்த 2 மாசமா டிசி சத்யா தலைமையிலான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஆபரேஷன் நடத்திட்டு வந்தோம். கொலைகாரனை பிடிக்க சிட்டியில் மொத்தம் 5 இடத்துல போலீஸ் ட்ரேஸ் பண்ணி சந்தேகப்படும் லோஸாக மானிட்டர் பண்ணிட்டு வந்தோம். மானிட்டர் பண்ணதில் 4 பேர் மேலே எங்களுக்கு சந்தேகம் கடுமையாக இருந்துச்சு. அதுல ஒரு ஆளோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் அப்நார்மலா தெரிஞ்சு அவனை மட்டும் க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது அவன் திருவான்மையூர்ல ஒரு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணான். அந்த டைம்ல தான் டிசி சத்யா சார் தன் உயிரை பணைய வச்சு அவன் கூட சண்டை போட்டு ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணான். பட சோக்க கில்லாடியா பண்ணிக்கிட்டேமா நீ? இப்ப தாமா எனக்கு நிம்மதியாக்கீது. அம்மா, எப்படி அந்த சைக்கோவை புடிச்சே? அது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் சார். அன்னைக்கு நான் உன்னை திட்டும் போதாவது என் கையில சொல்லி இருக்கலாமேமா? எளிய பிடிக்கிறது சும்மா இல்ல சார், விஷயம் வெளிய சொன்னா லீக் ஆயிடும். சைக்கோ கொலைக்காரனிடம் டிசி சத்யா நடத்திய விசாரணையில் 8 மாதத்திற்கு முன்பு துங்கம்பாக்கத்தில் இரட்டை கொலை நடந்த வீட்டில் காணாமல் போன 22 வயது வாலிபரை சைக்கோ கொலைக்காரன் கொலை செய்து பள்ளிக்கரணையில் உள்ள குப்பை கிடங்கில் போட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. குப்பை கிடங்கில் சோதனை செய்ய நமது காவல்துறை அதிகாரி டிசி சத்யா தனது குழுவுடன் பள்ளிக்கரணையில் உள்ள குப்பை கிடங்கிற்கு செல்கின்றார். நேரடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 9 நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். கேமராமேன் செந்திலுடன் மாலினி. ரெடியா? போலாமா? போயிடுது, 2 லட்சம் போயிடுது. போ. நேக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் கிடைக்கல, அவளுக்கும் போச்சு. சொட்ட பாட்டேதாவே. ஏய் மூச்சுரண்ட, நம்ம ரெவடிடா, நாட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பாரு. நேற்றிரவு சைக்கோ கொலைக்காரனை கைது செய்த காவல்துறை அதிகாரி டிசி சத்யா தலைமையில் உள்ள குழு கொலைக்காரனை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கரணை குப்பை கிடங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சைக்கோ கொலைக்காரன் அடையாளம் காட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சார், இங்க இன்னொரு கோடி கிடைச்சிருக்கு சார். இன்னொரு சடலமும் வேறு இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போட்டா
சத்தியமா இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல மேடம். அம்மா இருக்காங்க மேடம். நான் கஷ்டப்படும் போது நீங்க தான் எனக்கு அவ்வளவு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அது காரணமே நீங்க தான் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் ஜெயிலுக்கு போறேன். அம்மாவை மித்திரம் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க மேடம். பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு சடலங்கள் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்த இரண்டு பேர் யார் என்பதை நமது காவல்துறை டெப்டி கமிஷனர் சத்யசீலன் அவர்களின் நேர்காணல் மூலம் இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த 8 மாதங்களாக சென்னை சிட்டியில பல கொலைகளை செஞ்ச சைக்கோ கில்லர் இவன்தான். வீட்டில் தனியா இருக்கிற வயசானவங்களை மட்டும் தேடி பிடிச்சு அவங்கள வெட்டி அவங்க துடிதுடிச்சு சாகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக மட்டுமே இந்த கொலைகளை செஞ்சிருக்கான். குப்பை கடங்கில் கிடைச்ச 2 பாடியில் 1 பாடி நுங்கம்பாக்கத்தில் ரெட்டை கொலைகள் நடந்த வீட்டில் அன்னைக்கு காணாமல் போன 22 வயசு பையனோடது. கொலையை தடுக்க போனப்போ அந்த பையனை கொடூரமாக குத்தி கொலை பண்ணி குப்பை கடங்கில் போட்டிருக்கான். அந்த இன்னொரு பாடி ஒரு நாள் இவன் மிட் நைட்டில் ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருக்கான். இவன் பள்ளிக்காரனுக்கிட்ட இறங்கும் போது சட்டையில் இருந்த ரத்தக்கரையை பார்த்துட்டு என்ன இது ரத்தன்னு கேட்டதுக்கு அவர் அங்கேயே கல்லால் அடித்து கொலை பண்ணி பக்கத்தில் இருந்த குப்பை கடங்கில் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம திருவான்மையூர்ல செத்து கிடந்த பில்டர் சமுத்திரத்தையும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். இது வரைக்கும் நடந்த 17 கொலைகளையும் செஞ்சது நான் தான் அவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான். தேங்க்யூ. சமுத்திரனையும் தீபக்கையும் அந்த சைக்கோ கிளர் தானே கொலை பண்ணியிருக்கான். போலீஸ் இங்க வரத்துக்குள்ள அந்த பொருளை எடுத்து எரிச்சிருக்கோம் போடா. சார் சார் சார், அந்த சமுத்திரத்தை கொலை பண்ணது இவன் இல்ல சார், அது வேற கேங். அதுவும் இல்லாம ரெண்டாவது கடைச்ச பாடியும் அவன் கொலை பண்ணல சார், ஐ திங்க் வேற யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியா? நான் வேணா மறுபடியும் பிரஸ் கிட்ட இவன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஃபைல தூக்கிட்டு திரியறியா சார். இப்ப என்ன, அவன் ஜெயிலுக்குள்ள போய் பிஹெச்டியா பண்ண போறான். இத்தனை கொலை பண்ணதுக்கு இதையும் சேர்த்து அனுபவிக்கட்டும். வா. ஆமா, நீ கார்ல வரும்போது என்ன வேணும்னு கேட்ட. ஓகே. ஹிந்தி அங்கிளுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லு. I've got something for you. For me? I have a gift for you. What is it? இது என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். In my most valuable personal collection. Hey, Shiba, என்னடி இது? அந்த விஷயத்தை சத்யா கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன்ல. எனக்கு நம்பிக்கை சுருக்க பண்ணாதடி. நான் உனக்கு கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். என்ன நம்பு. ஒரு பொண்ணு வெளியே சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிற அந்த ரகசியத்தை ஒரு பொண்ணால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்.